ஆந்திராவில் தற்போதைய முதலமைச்சராக வந்திருக்கிற அருமை சகோதரர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆத்துமணல் எல்லாம் தடை போடுகிறார். ஆனால் கரூரிலே அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் தங்கை சோதிமணி அவர்களும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஆற்று மணலை அள்ளுவதற்கு அன்பு கூர்ந்து நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று மனு கொடுக்கிறார்கள். மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? ஆறு எங்கிருந்து உருந்தது? ஏரியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம் வெட்டினோம், கம்மாயை நாம் வெட்டினோம், ஏந்தலை நாம் வெட்டினோம், தாங்கலை நாம் வெட்டினோம், கரணைகளை நாம் வெட்டினோம், ஊரணியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம் வெட்டினோம், குட்டையை நாம் வெட்டினோம், கிணறை நாம் வெட்டினோம். ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை. ஆறு இயற்கையின் பெருங்கொடை. தாயின் முளை மார்பில் பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி. அந்த அருவி தானாக பாதை கண்டு ஓடியது, அதுதான் ஆறு. மணலை அள்ளி வித்த பிறகு, தீர்ந்த பிறகு எம் சாண்ட் என்று மலை மணலன் மலை மணல் என்று மலையை நுறுக்குகிறார்கள், கிரஸ் பண்ணுகிறார்கள் கல்குவாரி என்கிற பேரில். மணலை உங்களால் உருவாக்க முடியாது, மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில், பள்ளிக்கூடங்களின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். என் அருமை தங்கி தங்கைகள், என் அருமை தாய்மார்கள், என் அக்கா தங்கைகள், பெற்றோர்கள் கூடியிருக்கிறீர்கள். நம் வீட்டின் சமையலறையில் என்ன சமைக்கப்படுகிறதோ அதை வைத்துத்தான் ஒரு நாட்டின் நலன் என்கிறார். ஏன்னா உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் பாடியது, இதை வைத்துத்தான். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழைகளின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறது ஆய்வு. மழை இல்லை என்றால் மழை இல்லை. நீரின்றி அமையாது உலகு, ஆனால் காடின்றி அமையாது நீர். ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்க வேண்டும் என்கிறார்கள். 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும், ஆனால் இந்த நாட்டில் 13 விழுக்காடுகள் காடுகள் இருக்கிறது. 33 அங்கே இருக்குது, 13 அங்கே இருக்குது. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் அவசியம், ஆனால் 28 மரங்கள் தான் இருக்கிறது என்கிறது. தம்பி, மாதவன் வாழ்கிற கனடா நாட்டில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்களை அந்த தேசம் வைத்திருக்கிறது. 10,000 மரங்கள், 28 மரம் அங்கே இருக்குது நமக்கு. ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் எங்கே இருக்குது பாருங்க. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்கிறார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் என் அருமை உறவுகளே, சுவாசிக்க முடியல, நடந்து போக முடியல, மூச்சு திணறல் வந்து விழுகிறான் மயங்கி. அந்த அரசு சொல்லுது, பழைய கார்களை ஓட்டாதீங்க, ரொம்ப நேரம் காரில் போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நேரம், ஒரு 4 மணி நேரம் ஓட்டுங்க, மீதிய காரை நிறுத்திடுங்கிறாங்க. ஏன்? காற்று மாசுபட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இன்னும் 5 ஆண்டு கழித்து, இன்னும் 10 ஆண்டு கழித்து பிறந்த குழந்தைக்கு மூக்கிலே துணியை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். காற்று நஞ்சாய்விட்டது இந்தியாவின் தலைநகரில். யோசிச்சு பாருங்க, பட்டாசு வெடிக்கக்கூடாதுங்குது நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். பட்டாசு வெடிக்கக்கூடாது பண்டிகைக்கு, 2 மணி நேரம் தான் வெடிக்கணுங்குது. சரிதான், பட்டாசு வெடிக்கக்கூடாதான், காற்று நஞ்சாயிரும், சுவாச காற்று மாசுபட்டு போயிடும், விஷமாயிரும். சரிதான், பட்டாசு வெடித்தால் காற்று மாசுபட்டு போகும் என்று சொல்கிற என் நாட்டின் உயர்ந்த நீதி, ஸ்டெர்லைட்டும் அணு உலையும் பாதுகாப்பானது என்று சொல்வதை எப்படி ஏற்பது என்பதை அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நைஜீரியா நாட்டில் இதைப்போல, சோமாலியா நாட்டில் இதைப்போல, 1960 சோமாலியா பூமியின் சொர்க்கம், பச்சை போர்வையால் போர்த்தியது போன்று அந்த பூமி இருந்தது. வளர்ச்சி என்கிற ஒற்றை வார்த்தையில் மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் என்று அந்த நிலத்தை குடைந்தார்கள். பூமி என்பது அன்பிற்குரிய பெற்றோர்களின் தம்பி தங்கைகளே, மண் அல்ல, நம் தாய். தாய்க்கு என்ன நோயை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த நோய் உங்களுக்கு திரும்பி வரும். அது மரவழி நோய். என் தாயின் மார்லே நான் பால் குடிக்கும்போது என் தாய்க்கு என்ன நோய் இருக்குதோ அது வந்துடும். எல்லாவற்றையும் தருவது எனக்கு என் பூமி தாய் தான். நீரை, சோரை, காற்றை, எல்லாவற்றையும் அவதான் தருகிறார். அவளுக்கு என்ன நோயை நான் கொடுக்கிறேனோ அந்த நோய் எனக்கு திரும்பி வரும். பூமி தாயின் ஈரக்குலையை ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், இதயத்தை மீத்தேன் எடுக்கிறேன், கல்குவாரின்னு மலையை கொடைகிறேன். எங்கே போய் நிற்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சொந்தத்தின்
மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், என் உடன் பிறந்தார்கள். இதே தான் சோமாலியாவில் நடந்துச்சு. மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், அணுவில் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், கருமாந்திரத்தை வைக்கிறோம்னா அந்த அணுக்கழிவில் கடற்கரை ஓரத்தில் புதைச்சான். இப்போ எப்படி நம்ம தூத்துக்குடியில் புதைக்க போகிறான்னா, அப்படி ஒரு சுனாமி வந்தது, ஒரு ஆழி பேரலை வந்தது, இதையெல்லாம் தூக்கி நிலத்தில் கொட்டுச்சு, நிலம் முடிஞ்சு. இன்றைக்கி அந்த நாட்டில் நீங்கள் கற்றறிந்த தம்பிதங்கைகள் இருக்கிறீர்கள், தட்டி பாருங்கள் கூகுளில், வலைத்தளங்களில், சோமாலியா என்று மக்களை பாருங்கள். வெறும் எலும்பும் மூடிய தோலும் தான், பஞ்ச பிரதேசமாகத்தான் அந்த சோமாலியா நாடு மாறிவிட்டது. கண்ணுக்கு முன்னே எத்தியோப்பியா, கண்ணுக்கு முன்னே நைஜீரியா. இதே மீத்தேன் ஈத்தேனை எதிர்த்து கென்சரோ விவாவன் இங்கே புரட்சியாளர் போராடி கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நம் தாய் நிலத்தை காப்பாற்றியாக வேண்டும், இந்த போராட்டத்தில் நாம் வெல்ல வேண்டும், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம் என்றால் தப்பிச் செல்வதற்கு வேற நிலமில்லை என்கிறார். உலகத்தில் நமக்கு என்று வேற இடம் இல்லை. எப்படியேனும் இந்த தாய் நிலத்தை காப்பாற்றியாக வேண்டும். ஏனால் உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்கிறார்கள். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் என் உயிர் தலைவன் என்ன மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நிலமற்றவர்கள் என்றால் நீங்கள் கூலிகள், அடிமைகள், சொந்த நிலத்திலே அனாதைகள், அகதிகள். கதிராமங்கலத்தில் நெடுவாசலில் தண்ணீர் ஏன் மஞ்சள் நிறத்தில் வருகிறது, எண்ணெய் கலந்து வருகிறது, அதை பயன்படுத்த முடியவில்லை, நீர் நஞ்சாகிவிட்டது, நிலம் நாசமாகிவிட்டது. உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக நம் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நேரடியாக போர் கொடுத்து அழிக்க முடியாது என்று மறைமுகமாக போர், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம், ஈத்தேன் எடுக்கிறோம், இதெல்லாம் டெவலப், இதெல்லாம் வளர்ச்சி என்று காட்டப்படுகிறது. இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது அன்பு சொந்தங்களே, நாம் பட்டினி கிடந்து இறந்து போனால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று இவர்கள் சொல்கிறார். பேங்கிலே பல கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பவன் அல்ல பணக்காரன், வீட்டின் டேங்கிலே தண்ணீர் நிறைய வைத்திருப்பவன் தான் பணக்காரன் என்று ஒருவன் எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒரு ஐயா பட்டிமன்றத்திலே பேசுகிறார், ஏரியில் வீட்டை கட்டிவிட்டு லாரியில் தண்ணி வாங்கி குடிக்கிறார்கள் இவர்கள் என்று அவர் வேடிக்கையாக பேசுகிறார். அது எவ்வளவு வழிதோய்ந்து வேதனையான வார்த்தை என்பதை அறிவிற் சிறந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று நமது மூதாதை வள்ளுவப்பெருமகனார் தான் தந்தருளிய மறைமொழியில் கூறியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். உலகம் நீரற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. 800 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. இமயமலையில் 15,000 பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி ஓடிக்கொண்டு வருகிறது. அதனால்தான் வட இந்தியாக்களில் நதிகளில் ஆறுகளில் நீர் வற்றாமல் இருக்கிறது. ஆனால் இன்னும் மிக குறுகிய காலத்தில் 2030 85 விழுக்காடு இந்த பனிப்பாறைகள் உருகி ஓடிவிடும் என்கிறார்கள். ஏனென்றால் புவி வெப்பமாகிவிட்டது, வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. வெப்பம் அதிகமாகும் போது பாறைகள் உருகி ஓடிவிட்டால், 85 விழுக்காடு உருகிவிட்டால் மீது எவ்வளவு இருக்கும்? அப்போ எதிர்கால தலைமுறைக்கு என்ன தண்ணி, எவ்வளவு ஆபத்தான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. 1000 அடிக்கு கீழே போனாலும் தண்ணி இல்லை என்றால் எதிர்கால தலைமுறைக்கு என்ன வைத்து விட்டு போகப்போ? வாழுகிற இடமாக இது இருக்காது என்றால் ஆற்று மணலே அள்ளி வித்தாகிவிட்டது. மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். என் தோலை நீங்கள் செதுக்கி எடுத்துவிட்டால் காற்றிலே மிதந்து வர நோய்க்கிருமி தொற்று என்னை பற்றி நான் இறந்து போவேன். அதுபோல் ஆற்று மணலை நீங்கள் அள்ளிவிட்டால் 6 மரணித்துவிடும், செத்துப்போகும். 6 செத்துப்போய்விடுமா சீமா? நீங்கள் கேட்கலாம், செத்து போகும். அதற்கு சான்று ஆற்று கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் சாவது தான். இன்னும் 6 செத்துருச்சு, கரையில் இருக்கிற மரங்கள் செத்துருது. ஆற்று மணல் என்பது உலகத்திலே தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மணல், உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல். என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை தம்பிதங்கிகள், கடற்கரைக்கு போங்கள், கடலில் தண்ணியை எடுத்து குடிங்கள், உப்பு கைக்கும். ஆனால் 10 அடி தூரம் தள்ளி வந்து மணலை தோண்டுங்கள், தண்ணீர் வரும், எடுத்து குடியுங்கள், உப்பு கைக்காது. ஏனென்றால் மணல் அந்த உப்பை வடிகட்டி விடுது. அப்போ ஆக சிறந்த வடிகட்டி மணல். அந்த மணலை அள்ளி வித்தாச்சு. குடையில் சிறந்த குடை ஒன்று உண்டு, குடையே சிறப்பு தான். ஆனால் கொடுப்பதில் வள்ளத்தன்மையில் ஆக சிறந்தது ஒன்று உண்டு. கடையேழு வள்ளல்களில் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமான் என்று கடையேழு வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் பாரியும் பேகனும் தான். ஏன் பாரியும் பேகனும் ஆகச் சிறந்தவர்கள்?
ஒருவன் கேட்டு கொடுப்பது என்பது கொடைதான், ஆனால் ஆகச் சிறந்த கொடை அல்ல. ஏனால் கேட்கும்போது ஒருவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். கையேந்தி நிற்கிற போது பசிக்குது எனக்கு சோறிடுங்கள் என்று கையேந்துகிற போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். எனவே அவனுக்கு கொடுப்பது ஆகச் சிறந்த கொடை அல்ல. கேட்காமலே கொடுப்பதுதான் சிறந்த கொடை, ஆனால் அதுவும் கூட சிறந்த கொடை அல்ல. அப்ப எது ஆகச் சிறந்த கொடை என்றால், கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆகச் சிறந்த கொடை என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. இதிலே மயிலுக்கு போர்வையை போர்த்தினான் பேகன் என்றால், மயில் கேட்கல ஆனால் கொடுத்தான். முல்லைக்கு முல்லைக்கொடிக்கு தேரை நிறுத்திவிட்டு போனான் பாரி என்றால், முல்லைக்கொடி கேட்கல ஆனால் பாரி கொடுத்தான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது எதுவோ அதுதான் ஆகச் சிறந்த கொடை என்று சொல்கிறார்கள். முல்லைக்கொடிக்கு ஒரு குச்சியை உண்டிவிட்டு சென்றிருக்கலாம் பாரி, அல்லது அரண்மனையில் போய் ஒரு சேவகரை அனுப்பி ஒரு பணியாளரை அனுப்பி அந்த இடத்துல ஒரு கொடி ஆடிக்கொண்டிருக்கிறதா, இங்கே போய் ஒரு குச்சியை உண்டிவிட்டு வா என்று சொல்லியிருக்கலாம் பாரி. ஆனால் அரண்மனைக்கு செல்லுகிற அந்த நேரத்தில் இந்த கொடிக்கு ஏதேனும் ஒரு இடையூறு வந்துவிடுமோ என்று ஏறி வந்த தேரை நிறுத்திவிட்டு சென்றான் அல்லவா, அதுதான் ஆகச் சிறந்த கொடை என்கிறார்கள். இது பைத்தியக்காரத்தனமான செயல். மயில் போர்வை கட்டிச்சா, இது எதுக்கு இந்த பைத்தியக்கார பையன் கொடுத்தான்? இந்த கொடி தேரையை நிறுத்தி போக சொல்லிச்சு, எதுக்கு கொடுத்தான்? கொடுத்தான். இதில் என்ன தெரிகிறது, எது மேலோங்கி நிற்கிறது என்றால், தமிழ் இன மூதாதைகளின் உயிர் நேயம் மேலோங்கி நிற்கிறது என்பதை அறிவிற் சிறந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளும். உலகில் எல்லோருமே கோலமிட்டார்கள், மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வாசலிலே கல்லுமாவில் கோலமிட்டார்கள். தமிழின மக்கள் தான் அரிசி மாவிலே கோலமிட்டார்கள். ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்க வேண்டும் என்று. இந்த கொடைத்தன்மை, இந்த உயிர் நேயம் உலகில் எந்த இனத்திடமும் கிடையாது. அப்படிப்பட்ட உயிர்மை நேயர்களால் தான் பிற உயிர்களின் துயரத்தை ஆய்ந்தறிந்து தெளிந்து சிந்தித்து புரிந்து கொள்ள முடியும்.